जय श्री राम श्री टीवी நேயர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு ஐப்பசி மாதம் 11 ஆம் நாள் அக்டோபர் 27 இதே நாள் அக்டோபர் 27 1904 ஆம் ஆண்டிலே கல்கத்தாவிலே ஜதீந்திரநாத் தாஸ் பிறந்தார் இவர் ஒரு புரட்சி வீரர் ஆவார் ஆயுதம் ஏந்தி போராட்டகளத்திலே குதித்தவராவார் மிகச் சிறு வயதிலேயே தன்னுடைய 17வது வயதிலேயே அனுசீலன் சமிதி உறுப்பினரானார் புரட்சிகர இயக்கங்களில் ஈடுபட்டார் பிரபலமாக அறியப்பட்டார் போலீசால் தேடப்பட்டவரும் கூட கூடவே மகாத்மா காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்திலும் கூட பங்கெடுத்தவர் ஆவார் இளமை துடிப்பு இந்த நாட்டுக்கு எப்படியாவது சுதந்திரம் வாங்கி தர வேண்டும் பிரிட்டிஷாரை விரட்ட வேண்டும் என்கிற அந்த உணர்ச்சியிலே எவ்வித சிந்தனையும் இல்லாமல் இவர் சுதந்திர போராட்டத்தை குதித்தவர் சில நேரங்களிலே இவர் கைதான போது 18 வயதுக்கும் குறைவானது என்பதால் போலீஸ் இவருக்கு புத்தி விசில் அனுப்புமா ஆனால் என்ன சுதந்திர போராட்ட வீரருக்கு சுதந்திர காற்று ஒன்றுதான் வாழ்க்கை என்ற காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் பல்வேறு இடங்களிலே புரட்சிகர இயக்கத்தில் ஈடுபட்டவர் அப்படித்தான் கைதாகிறார் தன்னுடைய 25வது வயதிலே கைதாகிறார் 1929 13 ஜூன் மாதத்திலே இவர் கைதாகி லாகூரில் அடைக்கப்படுகின்றார் இப்போ லாகூர் சிறையில் அடைபட்டு கிடக்கின்ற பொழுதுதான் அங்கே அரசியல் கைதிகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதை கண்டு பொங்கி எழுகின்றார் நாங்களெல்லாம் குற்றவாளிகள் அல்ல எங்களுடைய தேசத்துக்காக பாடுபடுகின்ற வீரர்கள் அரசியல் கைதிகளுக்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றது அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இவர் உரிமையை கேட்கின்றார் அதற்காக தண்டனை அனுபவிக்கின்றார் எனவே இந்த வெள்ளைக்காரனுக்கு புத்திமதி தர வேண்டும் என்றால் இந்த உலகம் இவர்கள் செய்கின்ற அநீதியை அறிய வேண்டும் என்றால் நான் உண்ணாவிரதம் தொடங்குகிறேன் என்று சொல்லி 13 செப்டம்பர் 1929 அவர் உண்ணாவிரதத்தை துவங்குகின்றார் 60 நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாமலே இருந்து கடைசியில் எத்தனையோ சிறை அதிகாரிகள் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் கட்டாயப்படுத்துகின்றார்கள் உணவு உண்ண சொல்லி வற்புறுத்துகின்றார்கள் வாயில திணிக்கின்றார்கள் என்ன செய்தாலும் கூட உணவு உண்ண மறுத்து அப்படியே கிடக்கும் பொழுதுதான் வழக்கு செல்கின்றது அப்போது நீதிபதி சொன்னார் இவன் சாகட்டும் எதற்கு உணவளிக்க வேண்டும் சுதந்திர போராட்டம் என்று சொல்கிறான் அல்லவா நாட்டுக்காக உயிரை கொடுக்கட்டுமே என்று இலக்காரமாக சொன்னார் ஆகவே போலீஸ் கட்டாயப்படுத்தி உணவு கொடுத்து நிறுத்தியது அப்படித்தான் 1929 13 செப்டம்பர் அன்று இவருடைய உயிர் பிரிந்தது அப்படி நாட்டுக்காக 25 வயதிலேயே உண்ணாமல் உயிர் தியாகம் செய்த ஜதீந்திரநாத் தாஸ் பிறந்த தினம் இன்று